ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி பர்னி சேனல். இன்றைக்கி நாம் மட்டன் கபாப் அப்படின்னு ஒரு டேஸ்டியான டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மட்டன் கபாப் செய்கிறதுக்கு 1/2 கிலோ கொத்துக்கறி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாண்டலில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த கொத்துக்கறி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நாம் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை வடிகட்டின்னு நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் சேர்த்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம 2 சுற்று மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டேன். ஒரு 4 சுற்று மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டேன். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். நம்ம இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய், 1 கை நிறையா கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாமே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி நம்ம கொஞ்சம் கூட ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நம்ம ஆட் பண்ணாமே நல்லா பிசைஞ்சுக்கணும். இதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். மசாலாலாம் நல்லா இதில் மட்டனில் இறங்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில் ஆயில் தடவிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். வடை மாதிரி லைட்டாக தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கால் கிலோ கொத்துக்கறியில் நம்ம செஞ்சோன்னா 10 பீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உருண்டை பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் உருளைக்கிழங்குலாம் இதில் ஆட் பண்ணியிருக்கனால 14 உருண்டை நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. இதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ்லேயும் நம்ம டிப் பண்ணிக்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கிறிஸ்பியாக வரத்துக்காக. அப்புறம் எக்கு 2 எக்கு வந்து எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இதுலேயும் நம்ம டிப் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நான் ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம எல்லாமே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் நம்ம பொட்டேட்டோ, பிரெட் க்ரம்ஸ், எக்கெல்லாம் சேர்த்துறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாகவும் இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களும் இந்த டிஷ்ஷை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் கலராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான மட்டன் கபாப் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் அழகாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.